இதற்கும் அஞ்சாத அன்பு சிம்ம ராசி நேயர்களே, சிம்மம் ராசிக்கு சிம்ம லக்னத்திற்கும் ஏப்ரல் 2022 ஏறக்குறைய இந்த இரண்டாவது வாரம் வரை பொதுவாக இருக்கக்கூடிய கிரக கோச்சார பலன்களை பற்றி இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்று இருந்த கிரக நிலைகளை இந்த படத்திலே உங்களுக்கு தந்திருக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும், ராகு கேது சர்ப்ப கிரகத்திற்குள் அனைத்தும் அடைபட்டு இருக்கக்கூடிய கிரக நிலை. இதிலே சனி, சூரியன், சந்திரனானது சிம்மத்திற்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறது. பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்திலே புதன், செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது. கேது 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறது. 10ஆம் இடத்திலே ராகு. எதற்கும் தயங்காத கெத்து காட்டி தங்களுடைய செயல்கள் மூலமாக ஒரு நிம்மதி பெருவாழ்வை தயங்காது தீர்க்கமாய் பெற்றுக்கொள்கிற சிம்மராசினியர்களே, இந்த ஆங்கில வருடத்தை எடுத்துக்கொண்டேமேயானால் இந்த 2022 கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதன் நட்சத்திரத்தில் கன்னி லக்னத்தில் பிறந்தது. விருச்சிக ராசி ராசிநாதன் செவ்வாயும் கேட்டை நட்சத்திரத்தில்தான் பயணப்பட்டு கொண்டிருந்தார். வருட துவக்கத்திலே எப்படி பார்த்தாலும் புதனுடைய ஆதிக்கத்தில்தான் இந்த ஆண்டு ஆங்கில ஆண்டு பிறந்தது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஒரு சொல் மூலமாக ஒரு செயல் மூலமாக 2லே உங்களுக்கு திறமையை தந்து அதன் மூலமாக 11ஆம் இடத்திற்கு லாபத்தை தருபவன், சூட்சுமமாக அதாவது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு தருபவர் புதன். இந்த புதன் தான் சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை தரக்கூடியவர். அப்படிப்பட்டவர் ஒரு அருமையான இடத்துல இருக்கிறார். உலகத்திற்கு பொதுவாக இந்த 2022 நல்ல நிலையிலே துவங்கியது நாம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய அறிவு கூர்மை மதிநுட்பத்தின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு முழுக்க இதனால் ஏற்படும். குறிப்பாக சொல்ல போனோமேயானால் இந்த மாத பிப்ரவரி மாதம் 27 அந்த நாளில் எடுத்துக்கொண்டோமேயானால் சற்றேறக்குறைய அங்கு சில நாட்கள் 6ஆம் இடத்திலே சனி, புதன், செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இந்த 5 கிரகங்களும் மறைகிறது. அதாவது தீயவை செய்யக்கூடியவை மறைந்திருக்கும் போது நற்பலன் பெறக்கூடிய அமைப்பு. ஆக அமோக பலன்களை 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு தர இருப்பார். ஆனால் அங்கு அந்த 7க்கு 12ஆக 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் சற்று இடைஞ்சலை செய்யக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட நீங்கள் மிக கவனமாக இருக்கும் பட்சத்திலே உங்களுடைய மதிநுட்பத்தின் மூலமாக, பொறுமையின் மூலமாக, நாவடக்கத்தின் மூலமாக நீங்கள் வென்றுவிடக்கூடிய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. வருட தொடக்கத்தில் சிம்மத்திற்கு ராசிநாதன் சூரியன் தனுசில் சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரத்தில் இருந்து புதனை 11ஆம் பார்வையாக பார்ப்பதும் மிக சிறப்பான அமைப்பு உங்களுக்கு. ஆகையினால் வெல்வது நிச்சயம், திட்டமிட்டு ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய மறைபொருள். அரசு ஆதரவு என்பது உங்களுக்கு இதனால் அமோகமாக இருக்கும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள் அல்லது அரசிலே நல்ல பணியில் இருப்பவர்கள் மேற்கொண்டு அதிலே முன்னேற்றங்களை காண்பதற்கு அதற்கான விண்ணப்பங்களை செய்வதற்கு ஏற்ற நேரம் இது. உங்கள் சீரிய அறிவுத்திறன் மிக முக்கியம். அதனை பயன்படுத்தி லாபத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 12 வரை 6ல் சனி ஆட்சி. பிப்ரவரி 15ல் செவ்வாய் சாரம் பெற்று விடுவார் சனி பகவான். அது முதலே அங்கேயேத்தான் பயணப்பட போகிறார். இது உங்களுக்கு மேலும் சில சிறப்புகளை கூட்டித்தரப்போகிறது. அந்த சிறப்புகளை உங்களுடைய மதிநுட்பத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அமைப்பு. ராசிக்கு அதிபதி சூரியன் மகரம், கும்பம், மீனம் என்று 3 நிலைகளை கடந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தர இருக்கிறார். இந்த 3 மாதங்களிலே கடந்த பல வருடங்களாக சிம்ம ராசிக்கு வெற்றி என்று இருக்கும்போது அதற்குள் சிக்கல் என்று ஒன்று இருக்கும். சிக்கல் இல்லாமல், மறைக்கப்படாமல், பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு வெற்றியோ இருந்திருக்காது. பணம் அதிகமாக வந்திருந்தால் அங்கு பிரயாணங்கள், செலவீனங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும்.
செலவு செய்ய மாட்டேன் என்றிருந்தால் விரய செலவு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டு செலவுகளை தந்திருக்கும். அப்படி இல்லை என்றால் ஒரு நம்பிக்கையின்மையை தந்து உங்களை தொல்லைக்கு ஆட்படுத்தியிருக்கும். கடந்த காலங்கள் பல வருடங்கள் அப்படித்தான் சிம்மத்திற்கு இருந்திருக்கும். உடல் ஆரோக்கியம் என்பது சற்று சில பேருக்கு குறைபாடுகள் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படி இல்லை என்றால் பண வருவாயிலே சில இடர்பாடுகள் அமைந்திருக்கக்கூடிய நிலை. இப்படி ஏதேனும் ஒன்றிலே உங்களை முன்னேற்ற நிலையிலே சற்று ஆட்டி பார்த்து கொண்டிருந்தக்கூடிய அந்த ஆட்டி வைத்த கிரகநிலைகள் இப்போது உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் தர இருக்கிறது. இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஆகையினாலே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குரு மார்ச் மாத வாக்கிலே 59 நாட்கள் ராகுசாரம் பெறுவார். அதன் பின் சுயசாரம் பெறப்போகிறார். 10 ராகு, அது மட்டுமல்ல 4 உச்ச கேது. கேது இடம் உங்களுக்கு நிலம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு. ஏதேனும் ஒரு பொருள், நகை, ஆடை, ஆபரணங்கள் வாங்கி குவித்து கொள்ளுங்கள். புதிய நட்புகள் வரும், ஆனால் நட்புகளிலே கவனமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் அதிலே பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வேலை தேடுபவர்களுக்கு, புதிய தொழில் அமைய வேண்டும் என்பவர்களுக்கு இந்த நேரத்திலே மூலதன செலவுகளை செய்தால் உங்கள் மூளையை பயன்படுத்தி வாழ்நாள் முழுவதும் சிறப்பு லாபங்களை, அமோக லாபங்களை தர இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு நிச்சயம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் இருக்கிறது. நிச்சயமாக ஏதேனும் ஒரு வாகனத்தை வாங்கும்போது, ஏனென்றால் வாகனம், பராமரிப்பு செலவு, வீடு, பத்திர செலவு என்று அரசிற்கு, பத்திரம் என்றால் அரசிற்கு தண்டம் என்று நினைப்பார்கள். அப்படியாக உங்களுடைய செலவுகள் வீண் செலவுகளாக இருந்தாலும் கூட, விரை செலவுகளாக இருந்தாலும் கூட, அதை உங்களுக்கு மூலதன செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் உங்களுடைய நுட்பமான அறிவை பயன்படுத்தி வெற்றியாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். வெற்றிக்கு வழி ஏற்படும் 6 சூரியன் மற்றும் 4 கேது. இது எப்படி? நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும். மாற்றம் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு தரும். இல்லை என்றால் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் பிரயாணப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஒரே இடமாக இருந்து சிம்ம ராசிக்காரர்கள் சாதித்து விடலாம் என்று வேலையிலோ, உங்கள் வீட்டிலோ, அல்லது இருக்கும் இடத்திலிருந்து மாற்றமே தேவையில்லை, முன்னேற்றம் வேண்டுமென்றால் அது சற்று வம்பில்தான் முடியக்கூடிய அமைப்பு. ஏதேனும் ஒரு சிறு மாற்றம் உங்களுடைய வாழ்நாளிலே இந்த 3 மாதத்தில் ஏற்படும் போது நிச்சயமான ஒரு முன்னேற்றத்தை அது தரும். சனி ஜூலை 17 முதல் அதிசாரமாக கும்பத்திற்குள் செல்கிறார். 6 சனி தற்சமயத்திலே நோய் தீரும், கடன் அழியக்கூடிய அமைப்பு. அப்படியே புதிய கடன் ஏற்பட்டாலும் அது லாபம் தரக்கூடிய கடனாக உங்களுக்கு மாற வேண்டும். மாற்றிக்கொள்ளுங்கள். வீட்டு கடன் என்பது இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவில் பொறுத்தவரை மிக குறைந்த வட்டியிலே தரப்படுகிறது. ஆகையினால் சிம்ம ராசிக்காரர்கள் வங்கி கடன் வாங்கி வீடு வாங்குவது என்பது சிறப்பாக அமையும். மாதம் மாதம் நீங்கள் கட்டும் தொகை வட்டியாக அழியும் என்றாலும் கூட உங்களுக்கு இந்த 6 சனி இன்னும் ஒரு 1.5 ஆண்டு காலம் அப்படித்தான் இருக்கும். அந்த நேரத்திலே இந்த விரய செலவு உங்களுக்கு மூலதன செலவாக மாறப்போகிறது. கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிரிகள் அழிந்து ஒழிவார்கள். மூத்தோர் மூலம் லாபம் வரவெல்லாம் உண்டு. ஆகையினால் மூத்தோரை அவச்சொல் சொல்லியோ அல்லது அவர்கள் மனம் வருத்தப்படும்படியோ நடந்து கொள்ளாமல் அவர்களை எப்படியாவது அரவணைத்து, உங்களுடைய தாய் தந்தை, தாத்தா பாட்டி, அண்ணன், அக்கால் என்ப இப்படி இருக்கக்கூடிய அந்த உறவுகளை பேணி பாதுகாக்கும் போது சிறு சிறு பரிசுகளாக ஆனாலும் சரி, அல்லது பெரிய ஒரு சொத்து மூலமாகவும் சரி, உங்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய காலம். 7 குரு புதிய பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அது நல்ல பந்தமாகத்தான் அமையும். இருந்தாலும் மிக கவனம் இருக்க வேண்டும். கவனத்தோடு நீங்கள் செயல்படும் போது குரு புதிய நட்பு, திருமண பந்தம் இவற்றையெல்லாம் அமைத்து தரக்கூடிய அமைப்பு. தடைப்பட்டிருந்த உறவுகள் இப்போது சீர்படக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் குரு சிறப்பான ஒரு அமைப்பிலே இருக்கிறது. கணவன் மனைவிக்கு திருமணமானவர்கள் இடையே ஏதேனும் பிணக்குகள் இருந்தால் இந்த நேரத்திலே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். கணவனால் மனைவிக்கும், மனைவியினால் கணவத்திற்கும் லாபம் கூடும், சந்தோஷம் அதிகரிக்கும். தடைப்பட்ட திருமணம் நடக்கும். தடைப்பட்ட உறவு இப்போது மேம்பட்டு நல்ல சந்தோஷ நிலைக்கு மாறும்.
கூட்டு தொழிலில் இருந்தீர்களேயானால் அது லாபத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய காலம். எந்த ஒரு புதிய முயற்சியையும் நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் அதற்கான அஸ்திவாரத்தை அடித்தளத்தை துவங்கக்கூடிய அந்த பூர்வாங்க பணிகளை ஏப்ரல் மாதத்திற்கு முன்பாகவே நீங்கள் துவங்கிவிட்டீர்களே என்றால் அது உங்களுக்கு நிச்சயம் லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் அதற்கான விண்ணப்பத்தை அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் செய்து இப்போதே எங்கு தாக்கல் செய்ய வேண்டுமோ எங்கு தர வேண்டுமோ அங்கு தந்து விட்டீர்களே என்றால் அது நல்லதாக இருக்கும். பின்னர் கிடைத்தாலும் அது இந்த நேரத்தில் துவங்கும் போது உங்களுக்கு சிறப்பை தரும். மாசி மாதம் சூரியன் குரு சேர்க்கை உங்களுக்கு மிக அனுகூலமான பலன்களை நிச்சயம் தரும். இதுவரை செய்த வேலைக்கு பலன் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த மனம் காத்திருந்தும் நமக்கு வரவேண்டிய ஏற்றம் வரவில்லையே என்றிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். ஆகையினாலே மனம் தளராது உங்களுடைய பணியை தொடர்ந்து செய்து சிறப்புகளை பெற வேண்டும். ஆண்டு தொடக்கத்திலிருந்தே இந்த 2022 தொடக்கத்திலிருந்தே ஏப்ரல் 12 தேதி வரை ராகு கேது 4 வீட்டிலும் ராகு 10 வீட்டிலும் கேது 4 வீட்டிலும் சஞ்சரிப்பது நீங்கள் அறிந்ததே. இது சற்று சுமாரான பலன்களைத்தான் தரும். 4 வீட்டிலே அதாவது உங்களுடைய குடும்பத்திலே இது சில பிரச்சனைகளை தந்திருக்கும். உங்களுடைய மூத்தோரிடம் சில அவப்பெயரை எடுக்கக்கூடிய அமைப்பிற்கு இது கொண்டு வந்திருக்கும், உங்களுக்கு பிரச்சனைகளை தந்திருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே குடும்பத்திலே கும்ப ராசிக்காரர்கள் ஒருவருக்கு மேல் இருவர் இருந்திருந்தால் அங்கு நோயின் காரணமாக அல்லது எதிர்பாராத நிலையிலே வருமானத்தை தரக்கூடிய ஒரு உறுப்பினர் ஒன்று வீட்டை விட்டு வெளியேறியிருப்பார், இல்லையென்றால் வெளியேறியிருப்பார். இப்படி ஒரு மன கசப்பு, ஒரு பிரச்சனை, உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவ செலவு அல்லது சில நேரங்களிலே அபாயமாக உயிர் பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துவிடும். ஆகையினாலே அப்படி இருப்பவர்கள் சற்று உங்களுக்கான பிரயாண பணிகள் இருந்தால் அதிலே உங்கள் நாட்டங்களை செலுத்தி வெளியூர் வேலைகள் இருந்தால் அந்த மாற்றத்தின் மூலமாக நீங்கள் நிம்மதியை பெற அதிக வாய்ப்புகள் இதிலே இருக்கிறது. ராகுகேட்டு பெயர்ச்சியின் காரணமாக வரக்கூடிய மாதங்களிலே அதாவது அதற்கு பின்னர் ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் 3 வீட்டில் கேது ராகு 9 சஞ்சரிப்பது உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் இதன் மூலமாக பல பலன்களை அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் வெளியூர்களுக்கு சென்று வருவதன் மூலமாக பலன் இப்படி இருக்கும் இடத்திலிருந்து மாற்றங்கள் மூலமாக பல ஏற்றங்கள் வரும். 10 ராகு நீங்கள் விரய பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும், பரவாயில்லை அது தீர்த்த யாத்திரையாக மாற்றிக்கொள்ளுங்கள். 10 சுற்றுலா தலங்களுக்கு சென்றால் நிச்சயம் நடுவிலே 2 தீர்த்த யாத்திரை கோயில்கள் என்று வைத்து கொள்ளுங்கள், நிச்சயம் அது பலன் தரும். அப்படி இல்லாமல் வெறும் சுற்றுலா என்றே செல்ல வேண்டுமென்றால் அங்கு ஏதேனும் பிரச்சனைகள் வழியிலே வாகனங்கள் சேதமடைவது பிரச்சனை என்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் வழியிலே 1-2 கோயில்கள் என்பது நீங்கள் தீர்த்த யாத்திரையாக இந்த பயணத்தை வைத்து கொள்ளுங்கள். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் என்பது ஆக உங்களுக்கு லாபங்கள் தர இருக்கிறது. 10 ராகு உங்களுக்கு சில சமயம் தவறான சேர்க்கையை தந்துவிடும், நட்பு வட்டாரம் ஏற்படுத்தும் போது அல்லது இருக்கும் நட்பு கூட மாறும் வாய்ப்பு, தவறாக மாறும் வாய்ப்பு இருக்கும், கவனத்தோடு செயல்படுங்கள். ஏப்ரல் 2022 பிறகு உங்களுக்கு நல்ல அமைப்புகள் ஏற்படுகிறது. ஆகையினாலே மனதிலே குலதெய்வத்தை நினைத்து வழிபடுங்கள், முடிந்தால் குலதெய்வம் சென்று வாருங்கள். வருமானம் உங்கள் உழைப்புக்கு கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய காலம், அந்த காலத்திலே அதை பத்திரப்படுத்த வேண்டுமென்றால் நீங்கள் நிலம் வாங்கலாம், கலைத்துறையிலே இருப்பவர்கள் ஜெயிக்கலாம், ஐடி துறை கம்ப்யூட்டர் இவர்களுக்கெல்லாம் பல லாபங்கள் தேடி வந்து குவியக்கூடிய நேரத்திலே சுப செலவுகளாக மாற்றுங்கள். முடிந்தவரை உங்கள் பணத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்து அதாவது உதவி என்று கொடுத்து விடுங்கள், திருப்பி கடன் என்று கொடுக்காதீர்கள். வந்தால் வாங்கி கொள்ளுங்கள், போனால் போகட்டும், வந்தால் வரட்டும் என்று செய்ய வேண்டுமே தவிர அதை எதிர்பார்த்து கடன் என்று கொடுத்து வட்டி என்று எதிர்பார்த்து இருந்தீர்களே என்றால் நஷ்டத்தில் முடியும். ஆனால் நிச்சயமாக உதவி செய்யுங்கள், திரும்ப வந்தால் வாங்கிப்போம், இல்லைனா தர்மம் தானமாக விட்டுடுவோம்
இல்லை என்றால் பிச்சை போட்டோம் என்று கூட நினைத்து கொள்ளலாம் என்று நினைத்து கொடுங்கள். கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பணமானது பெருகி கொண்டே இருக்கும். நகை பணம் சேரும். யோகம் லாபம் அனுகூலம் உண்டு. சிரித்த இன்முகத்தோடு இருந்து உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். யாரோடும் கடிந்து பேசாதீர்கள், கெட்ட பெயர் வரும். வாக்குவாதம் என்பதை தவிர்த்து உங்கள் செயலிலே சிந்தனை செய்து கவனத்தோடு இருங்கள். உங்கள் உழைப்புக்கு வரும் லாபம் என்பதற்கு மற்றவர்களுக்கு நீங்கள் உதவும் அளவிற்கு உங்களுக்கு பணம் கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கோடீஸ்வர யோகம் என்பது இந்த நேரத்திலே அமைகிறது. மாணவர்களுக்கு நினைத்தபடி கல்வி அமையும். சற்று உழைக்க வேண்டும். அரசு பணி எதிர்பார்ப்பவர்களுக்கு மார்ச் ஏப்ரல் 2022 அனுகூலமான ஒரு விஷயம் ஏற்படும். முன்னோர் வழி லாபம் உண்டு. கடன் தருவதை நிறுத்துங்கள் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். வட்டிக்கு பணம் கொடுக்காதீர்கள். வாகனத்தில் கவனமாக இருங்கள். இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பீர். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவது பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். உத்தரவாதத்திற்காக யாருக்கும் சாட்சி கையெழுத்து சென்று போடாதீர்கள். ஆறில் சனி இருப்பதன் காரணமாக இடுப்பு வயிறு கிட்னி இதுபோ ஹிரண்யா இப்படி பல சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருங்கள். முதுகுத்தண்டு பிரச்சனை ஆகையினால் உடற்பயிற்சி செய்வது மிக முக்கியம். ஏழில் குரு என்பது 5 உரியவன். 7 இதன் மூலமாக நல்ல திருமண வாய்ப்பு. திருமணம் ஆனவர்களுக்கு இனிய ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு. பெண் குழந்தையே பிறந்தாலும் கூட ஆண் இருந்து செய்யக்கூடிய அளவிற்கு சிறப்பான ஒரு பெண் பிள்ளையாக அமையக்கூடிய அனுகூலமான வாய்ப்பு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும். உறவினர்களால் சிறப்பான பலன்கள் ஆதரவும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கௌரவ பதவிகளை எதிர்பாராமல் பெறக்கூடிய ஒரு லாபம் ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பொதுவாக சொல்ல போனோமேயானால் இது சிம்ம ராசிக்கு பொது பலன்களாகவே தருகிறேன். ஒன்றை மறக்காதீர்கள். பல கிரகங்கள் மகரத்திலே ஒன்று கூடக்கூடிய மாசி மாத நடுப்பகுதியிலே கூடுகிறது. அது மட்டுமல்ல தொடர்ந்து கால சர்ப்பத்திற்குள் தான் கிரகங்கள் அனைத்தும் இருக்கிறது. நாம் பலனுக்கு எடுத்துக்கொள்ளாத சொல்லாத ஆனால் பலனிலே அடங்கும் ஆனால் சொல்லாத யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோவும் கூட இதற்குள்ளே அடங்கிவிடுகிறது. ஆகையின் காரணமாக இந்த காலம் கொரோனா போன்ற நோய்களோ மிகப்பெரிய நிலநடுக்கம் அல்லது ஒரு எதிர்பாராத ஒரு வெடி விபத்து இப்படி ஒரு சிறு எதிர்பாராத பிரளய காலம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் இறைவனை வேண்டி இந்த நாட்களை அமைதியாய் கழித்தல் வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறைவேதும் இல்லை. ஆகையினாலே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மிக விரைவிலே சிம்ம ராசியும் சுக்கிரனும் என்ற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக் ஷேர் அண்ட் கமெண்டிங். Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.